நமது நாட்டினுடைய நீதித்துறை எந்த இடத்தில் தலையிட்டு ஒரு சிக்கலுக்கு தீர்வு தேவையோ அந்த பாதையை திறந்து வைத்திருக்கிறது என்று நான் கூறுகிறேன் இந்திய ஒன்றிய அரசு தான் நிறைவேற்றிய இந்த சட்டத்திற்கான அடிப்படை காரணத்தை இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்துக்கு கூட திருப்திப்படுத்த முடியவில்லை அந்த அறிக்கையை பற்றி வாதாடுவார்கள் அதன் பிறகு எழுப்பக்கூடிய உச்சநீதிமன்றம் எழுப்பக்கூடிய கேள்வி மிக மிக கடுமையானதாக இருக்கக்கூடியது ஏன்னா நீ சொல்லணும் இதில் யாரா பெனிஃபிஷியரி நாங்கள் சொல்லிடுவோம் இது ஃபுல்லாக கார்பரேட் பெனிஃபிஷியரி போன பிப்ரவரியில் தான் நீ வந்துட்டு இதற்கான சட்டத்தை கொண்டாந்த எனவே போராடக்கூடிய விவசாயிகளுக்கு விவரம் தெரியாது என்று சொல்லக்கூடிய அந்த மித் அந்த மாயையை முதலில் தூடு நொறுக்க வேண்டும் அதை உச்ச நீதிமன்றம் கண்டு கொள்ள வேண்டும் அதான் நேற்று அவர் கேட்டார்ல எஸ்ஏ பாப்டே தலைமையிலான அந்த நீதிமன்ற கூடு போட்டுச்சேன் வேணா வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இவ்வளவு மனுக்கள் வந்திருக்குது வேணும்னு சொல்லி ஏன் ஒரு மனுவும் வரல இப்போ கூட என்ன சொல்கிறாங்க தோ பாருங்க விவசாயிகள் கர்நாடகத்தில் வடக்கு வடக்கு கர்நாடகத்தில் அவங்களாம் வந்துட்டு விளைவுற நெல்லை விளைவிச்சு எடுத்தாந்துட்டு கொடுத்தாங்க ரிலையன்ஸ் தான் வாங்கினாங்க ஆனால் எம்எஸ்பியை விட நூறுரூபா சேர்த்து வாங்கினாங்கோ ஆனால் நூறுரூபா கூட கொடுத்த ரிலையன்ஸ் என்ன சொல்லிட்டா இவனுடைய போட்டோவன் எங்கே இருக்குதோ அங்கே எடுத்தாந்து கொடுக்கணுமா டெலிவரி பண்ணணுமா அப்புறம் தான் வந்துட்டு அவர் துட்டை வந்துட்டு பேங்க்கில் போடுவாரான் அப்போ அந்த இடைப்பட்ட இடத்துல அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் என்ன வருது அது நீ தான் கொடுக்கணும் இதான்டா ரிலையன்ஸு அதனால் நீங்கள் ஏமாத்தவே முடியாது மோடி இல்லை மோடியினுடைய தாத்தம் வந்தாலும் ஏமாற்ற முடியாது வணக்கம் தொடர்களே ரூசல் செய்திகளுக்காக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்திய உச்சநீதிமன்றம் நேற்று கூறியது போல உறுதியளித்தது போல இன்று இந்திய ஒன்றிய அரசு நிறைவேற்றிய அந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவதில் இருந்து நடைமுறைப்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதித்து நிறுத்தி வைத்துள்ளது இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு அது மட்டுமின்றி அது நான்கு பேர் கொண்ட ஒரு குழுவையும் அமைத்திருக்கிறது அந்த குழுவில் ஹெச் எஸ் மான் பிரமோத் குமார் ஜோஷி அசோக் குலாத்தி மற்றும் அனில் தன்வந்த் ஆகிய நான்கு பேரை விவசாய நிபுணர்கள் பொருளாதார நிபுணர்கள் ஆகியோரை சேர்த்த ஒரு குழுவை அமைத்து இவர்கள் இந்த சட்டத்தையும் ஆராய்வார்கள் இந்திய ஒன்றிய அரசனுடைய அமைச்சர் அல்லது பிரதிநிதிகளுடனும் பேசுவார்கள் விவசாய சங்கங்களினுடைய பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு இந்த சட்டத்தின் மீது என்ன அவர்கள் அறிக்கை தருகின்றார்கள் என்பதை பரிசீலித்து அதன் பிறகு தங்களுடைய தீர்வை அளிக்க முடியுமென்றால் தாங்கள் தரப்போவதாக இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அமர்வு தெரிவித்திருக்கிறது இன்றைய இந்த உத்தரவு இந்திய ஒன்றிய அரசுக்கு மிக கசப்பானது என்பது மட்டுமின்றி இவ்வாறு நாடாளுமன்றத்தால் ஆளுங்கட்சி தனது பெரும்பான்மை பலத்தை வைத்து நிறைவேற்றிய அதுவும் குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதிலிருந்து நிறுத்தி வைத்துள்ளது அரசுக்கு ஒரு தோல்வி என்பது மட்டுமின்றி நமது நாட்டினுடைய நீதித்துறை எந்த இடத்தில் தலையிட்டு ஒரு சிக்கலுக்கு தீர்வு தேவையோ அந்த பாதையை திறந்து வைத்திருக்கிறது என்று நான் கூறுகிறேன் எனக்கு நம்பிக்கை தெரிகிறது நான் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு நிகழ்வையும் நம்பிக்கையோடு பார்ப்பதால் உச்ச நீதிமன்றத்தின் இந்த நடவடிக்கையை நான் மிகுந்த நம்பிக்கையோடு பார்க்கின்றேன் ஆனால் இது இறுதித் தீர்வை தருமா என்று ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பினால் அதற்கு அதற்கு பல்வேறுபட்ட கோணங்களில் இருந்து நாம் பதில் தேட வேண்டியது குறிப்பாக நேற்று இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அரசு வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா கே கே வேணுகோபாலை பார்த்து கேட்டார் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை நீங்கள் இந்த சிக்கலின் மூலமாக அல்லது தேர்விற்கான பாதையா என்றே எங்களுக்கு தெரியவில்லை வி நெய்தர் நோ குட் கன்க்ளூடு வெதர் யூ ஆர் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் ஆர் சொல்யூஷன் என்று ஆதங்கப்பட்டு கூறியிருக்கிறார் அப்பொழுது தான் அவர் சொன்னார் நீங்கள் அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்துவிடக்கூடாது என்று வடக்குறைஞ்சார் கே கே வேணுகோபால் சொன்னபோது தயவுசெய்து எங்களுக்கு பொறுமை தொடர்பாக எந்த விதமான வகுப்பையும் எடுக்க வேண்டாம் என்று அவர் காட்டமாக தலைமை நீதிபதி பதிலும் கூறியிருக்கின்றார் இதை ஏன் இங்கே குறிப்பிட்டு சொல்கின்றேன் என்றால் இந்திய ஒன்றிய அரசு தான் நிறைவேற்றிய இந்த சட்டத்திற்கான அடிப்படை காரணத்தை இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்துக்கு கூட திருப்திப்படுத்த முடியவில்லை இதே குட்நாட்டேபிள் டு கன்வின்ஸ் ஈவன் த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி அப்பீல் கோர்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி ஆஃப் த பெனிஃபிட்ஸ் திஸ் ஃபார்மர்ஸ் இதுதான் உண்மை உங்களால் இப்படியெல்லாம் இந்த விவசாயிகள் பலனடைவார்கள் இது அனைத்தும் இந்த சட்டத்தில் இருக்கின்றது என்றால் ஒரு நாள் போதும் கே கே வேணுகோபால் போன்ற சிறந்த ஒரு வழக்கறிஞருக்கு அவரோடு இருக்கக்கூடிய துணை தலைமை வழக்கறிஞருக்கு ஒரு நாள் போதும் அவர்கள் சொல்லிவிட்டு வந்துவிடலாம் ஆனால் அவர்கள் சொல்லவில்லை அவர்கள் அதிகாரத்தை பற்றியே பேசுகிறார்கள் அரசு நாடாளுமன்றம் நிறைவேற்றியது அதற்கான அதிகாரம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவது அதிகாரத்தை வைத்து அப்படியானால் நீங்கள் எடுத்த முடிவு யாரின் நன்மைக்காக என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா அந்த கேள்விக்கு எப்படி இந்த குழு பதில் தேடுகிறது என்பதை தான் இங்கே பார்க்க வேண்டும் காரணம் என்னவென்றால் தோழர்களே இது நாட்டின் நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவல்ல ரீஃபார்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருளாதார சீர்திருத்தம் என்கின்ற பெயரில் வணிக வர்த்தக வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய முதலீடு சக்திகளுக்கு லாபம் ஈட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட எ ஃப்ரேம் ஒர்க் லா அதுதான் இங்கே முக்கியம் இல்லாட்டி அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் திருத்துவாங்களா இவங்க அத்தியாவசிய பொருட்களுக்கெல்லாம் இப்போ தட்டுப்பாடு ஏற்படுறதில்லை அப்படின்னு சொல்லி திருத்திருக்கிறாங்களே வெங்காயத்துக்கு தட்டுப்பாடு ஏற்படலை தக்காளிக்கு தட்டுப்பாடு ஏற்படலை உருளைக்கிழங்குக்கு தட்டுப்பாடு ஏற்படலை பருப்பு வகைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலை அப்போது தட்டுப்பாடு இருந்த காலத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சட்டம் என்று சொல்லுகிறீர்களே இப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது இதற்கு என்ன பதில் யாரும் சொல்லலை மோடியும் சொல்லலை ஒருத்தரும் சொல்லலை அப்போ என்ன அப்படின்னம்னா வா போ விவசாயி எப்போ நலிஞ்சு போய் கொண்டாந்து விற்கிறானோ அந்தந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க இல்லையா தேவையை பொறுத்தே விலை நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு அப்போ சப்ளை நிறைய வந்துடுச்சு டிமாண்ட் இல்லை அப்படின்னு சந்தை சொல்லுமா நாட்டில் இங்கே தேவை இருக்குது எல்லாரும் வெங்காயம் வச்சு தான் சாம்பார் வச்சுக்கும் சாப்பிட்டுருக்கான் ஆனால் இவங்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இல்லை வெங்காயம் சந்தையில் பெரிய டிமாண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் விலையை குறைப்பாங்க குறைச்சிட்டு டன் கணக்கில் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு பெரிய பெரிய சைலோஸ் பெரிய பெரிய அந்த இடங்களில் வச்சு கோடவுனில் வச்சு குளிர்சாதன வசதிகள் செய்யப்பட்ட கோடவுனில் வச்சு அதுக்கப்புறம் உள்ளபடியே சந்தையில் மக்கள் வாங்குற இடத்துல தட்டுப்பாடு வருது இல்லையா அதை வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு பதுக்கியாச்சேன் அப்போ இவங்க விற்பாங்க நல்ல விலைக்கு விற்பாங்க அப்போ நம்ம எதுவும் கேள்வி கேட்க முடியாது அரசு கேள்வி கேட்குமா அதுவும் கேட்காது ஏன்னா அது எப்போ தலையிடுனா எண்பது ரூபாய்க்கு விற்றுட்ருக்குற வெங்காயம் நூற்றி அறுபது ரூபாய்க்கு போச்சுன்னா அப்போ நிறைய நம்மளாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணோம்னா அப்போ தலையிட்டு ஏன் அப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்ற ரொம்ப மெதுவாக கேட்கும் அது கூட கேட்காது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இன்றைக்கி பாருங்கள் இரும்பு அந்த கம்பிகள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளோ முக்கியமாக தேவை அதனுடைய விலையை மட்டும் இந்த ஸ்டீல் கம்பெனிகள்லாம் சேர்ந்து டாடா ஸ்டீல ஆரம்பித்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸ் வரைக்கும் ஐம்பத்தஞ்சு விடுக்காடு உயர்த்திருக்கிறாங்க அரசு தட்டி கேட்டுதா கேட்டுதா கேட்கல ஏன் கேட்காது அதுதான் ரீஃபார்ம்ஸின் கீழ் சந்தை பொருளாதாரத்தின் கீழ் சந்தையே விலையை நிர்ணயிக்கும் என்று சொல்லி இவர்கள் வெளியேறி விடுவார்கள் அப்போ இந்த குழு சொல்லணும் எப்படி இது அப்படின்னு கேட்கணும் கேட்குமா அப்போ அவங்க ரீஃபார்ம்ஸை பற்றி ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கும் அப்போ இந்த அரசு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு முதல் இன்று வரை இந்த முப்பது ஆண்டுகளில் கடைபிடித்து வரக்கூடிய பொருளாதாரம் என்று சொல்லி சொல்லி வரக்கூடிய இந்த சந்தை பொருளாதார பாதையை பற்றிய ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டியது இருக்கும் எனவே தான் அது நீதிமன்றத்தால் செய்ய முடியாது அப்படின்னு பலரும் உங்களில் சொல்வதற்கு காரணம் என்னென்னா இது ஒரு கொள்கை சார்ந்த முடிவு நம்ம தான் ஒரு அரசை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த அரசு என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம் அப்படின்றத ஒத்துக்க சொல்லக்கூடிய ஒரு நாடு இது அது அறிவாளிகள்லாம் கூட சொல்லுவாங்க ஆ ஒத்துக்கணும் நம்ம ஒரு கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லையாது கொள்கை முடிவை நான் இப்படி தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்லி வாக்கு நீ அது இவிஎம்ஐ வச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமாக ஓட்டிக்கிட்டு போயிட்டீங்க ஓட்டிகிட்டு போனது அந்த துணிச்சலை தானே எல்லாத்தையும் செய்கிறீங்க நீங்கள் இந்த மூன்று சட்டங்களினால் இது விவசாயிகளினுடைய நன்மையை முன்னிறுத்தியே செய்யப்பட்டது ஃபார் த ஃபார்மர்ஸ் டு கேட் ரெமூ ரெமினரேட்டிவ் ப்ரைசஸ் அப்படின்னு ஒன்றாவது இரண்டாவது சட்டங்கள் சொல்லுது கான்ட்ராக்ட் விவசாயம் அதுக்கு முன்னாடி விவசாய பொருட்களினுடைய விற்பனை மற்றும் சந்தைப்படுத்தல் என்கின்ற அந்த இடத்துல இருந்தது அப்படின்னம்னா ரெமுனரேட்டிவ் ப்ரைஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏன் சட்டமாக்க தயங்குறீங்க அப்படின்ற கேள்வியை இந்த நிபுணர் கூட கேட்கும் அது விவசாயிகள் கேட்பாங்க அப்படின்னு அப்போ தான் வரும் எம்எஸ்பி என்கின்ற ஒரு இடம் வரும்பொழுதுதான் இந்த மூன்று சட்டங்களினுடைய அருகதை அங்கே வெளிப்படும் ஏனென்றால் வெறும் நிபுணத்துவம் வாய்ந்தவங்களா மட்டுமே அவங்க இருக்கக்கூடாது அவங்க கொள்கை பாதையில் இருக்கக்கூடிய நலன் ப்ரோ அண்ட் கான்ஸ் என்று சொல்லக்கூடிய யாருக்கு பலன் யாருக்கு பாதகம் என்பதை அவர்கள் உடைத்து உள்ளே சென்று பார்க்கும் பொழுதுதான் தான் அதை பற்றி அவர்களால் உணர முடியும் இல்லாட்டி முடியாது எல்லாத்தையும் மடுநடிச்சுட்டு போயிடுவானுங்க சந்தையை எல்லாத்தையும் தீர்மானிக்கும் முதலீடுகள் வந்தால் தான் நாட்டில் வேலை வாய்ப்பு பெருகும் ஆனால் இங்கே விவசாயி செத்துக்கிட்டே இருப்பான் அதை பற்றி கண்டுக்க மாட்டேங்க அந்த எண்ணிக்கையை குறைச்சி காட்டுவாங்க எனவே போராடக்கூடிய விவசாயிகளுக்கு விவரம் தெரியாது என்று சொல்லக்கூடிய அந்த மித் அந்த மாயையை முதலில் இந்த குழு நொறுக்க வேண்டும் அதை உச்சநீதிமன்றம் கண்டு கொள்ள வேண்டும் எனவே உச்சநீதிமன்றம் ஒரு இடத்துக்கு வந்துருச்சு என்னென்னா இந்திய ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய அந்த கொள்கை முடிவில் கையை வைக்கக்கூடிய ஒரு இடம் வந்துடுச்சு அதான் நேத்தா அவர் கேட்டார்ல எஸ் ஏ பாப்டே தலைமையிலான அந்த நீதிமன்ற குழு கோட்டுச்ச வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இவ்வளவு மனுக்கள் வந்திருக்குது வேணும்னு சொல்லி ஏன் ஒரு மனுவும் வரல வேணும்னு சொல்கிறவங்க எப்படி மனு போடுவாங்க ஏன் போடட்டுமே வந்து போட்டுட்டு சொல்லட்டுமே சொல்லலாம்ல எவ்வளோ அட்வொகேட் பெருமகனாரெல்லாம் அங்கே உலாற்றிட்டு இருக்கிறாங்க டெல்லியில் வந்து சொல்ல வேண்டியது தானே இந்த சட்டங்கள்னால ஒரு ஒரு விவசாயிக்கு இவ்வளோ வந்துருச்சுன்ட்டு சொல்ல முடியாது கிழிச்சு அறிஞ்சிருவாங்க காலின் கன்சால்வர்ஸ் உள்ளிட்டாங்க பேசி எல்லாம் வழக்கறிஞர்களெல்லாம் தவே இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் அல்ல விவரம் தெரிஞ்சவங்க தான் சொல்கிறேன் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த எ கிரிட்டிக்கல் கேஸ் அதனால தான் இதில் வந்துட்டு நம்ம உச்ச நீதிமன்றத்தை மேலே நம்ம ரொம்ப சார்ந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ஏன்னா நாடாளுமன்றம் ஆளுங்கட்சியினுடைய வயப்பட்டு அது இன்றைக்கு ஒரு திசையை நோக்கி செலுத்தப்படுகிறது தடுத்து நிறுத்த முடியாது அதான் கிட்ட ஆ கை தூக்குங்க ஸ்கூல் பாய்ஸை சொல்கிற மாதிரி ஆ ஆ எஸ் ஆ எஸ் ஆ எஸ் ப்ரீஎஸ் ஓகே த லா இஸ் பாஸ் இப்படின்னு சொல்லிட்டு சேரில் உட்காந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் யாரும் எதுவும் கேட்க முடியாது நம்ம நாட்டு நாடாளுமன்றம் ஒரு பலம்னால் இன்னொரு எந்த இடத்துல பெரும்பான்மை வந்தால் எதையும் செய்யலான்றதுக்கு பலவீனம் தான் எமர்ஜென்சியும் இப்போ நடக்கிறதும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எனவே தான் நீதிமன்றத்தை நம்ம வலிமையாக நாட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது இதில் நீதிமன்ற தீர்வு அடங்குதில் இந்த நாற்பது விவசாயிகளினுடைய அந்த சங்கங்கள் அவங்களுடைய கூட்டமைப்பு ஆல் இண்டியா கிசான் சங்கார்ஸ் கோஆர்டினேஷன் கமிட்டி இவங்க பங்கேற்க வேண்டும் என்று நான் வற்புறுத்துகிறேன் பங்கேற்காமல் நீங்கள் தட்டி கழிச்சிட்டீங்க அப்படின்னம்னா அது ஒரு தரப்பாகவே ஆகி நீதித்துறை செய்ய வேண்டிய எண்ணம் இருந்ததுனாலும் கூட அதனுடைய எண்ணங்களையும் செயல்பாட்டை பலவீனப்படுத்திவிடும் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேணும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க கடுமையாக எடுத்து வைங்க இதை சொல்கிறாங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒரு கமிட்டியை வச்சு நாங்கள் நிறைவேற்றினது அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த கமிட்டி யாருக்காக என்ன நோக்கத்திற்காக வைக்கப்பட்டது அதில் எடுக்கப்பட்டு பேசப்பட்ட விடயங்கள் எந்த ஆதாரங்களின் அடிப்படையிலானது அப்படின்னு இட் அப்போ தான் முடியும் நித்தி ஆயோக் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்துட்டு என்ன இருக்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து என்ன இருக்கிறாங்கன்றதை எடுத்து வைங்க அப்போ தான் உடைக்க முடியும் என்ன ஒரு கொள்கை முடிவுன்றதை உடைக்கணும் அப்படின்னும்னா கடுமையாக போராட வேண்டியது இருக்கும் ஏன்னா அது ஒரு அரசனுடைய தனித்த உரிமை ப்ராகேட்டிவ் என்று ஆகிறது அதை விட்டு தந்து விட்டு பேச முடியாது இப்போ கூட என்ன சொல்கிறாங்க தோப்பாருங்க தோப்பாருங்க விவசாயிகள் கர்நாடகத்தில் வடக்கு வடக்கு கர்நாடகத்தில் அவங்களாம் வந்துட்டு விளைபுற நெல்லை விளைவிச்சு எடுத்தாந்துட்டு கொடுத்தாங்க ரிலையன்ஸ் தான் வாங்கினாங்க ஆனால் எம்எஸ்பியை விட நூறுரூபா சேர்த்து வாங்கினாங்கோ சொல்கிறாங்களே நீங்கள் செய்தி வந்துச்சுல்ல எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் நானும் போயிட்டு அதை போய் உள்ளே போய் படித்தேன் படித்தா என்ன அப்படின்னம்னா அப்படி என்ன ரிலையன்ஸுக்கு உலகத்தை வாழ வைக்கணுன்ற ஒரு ஆசை இந்த நாட்டுக்கே வரிகட்டாது நிறுவனம் அது நான் புத்தகத்திலே எழுதி வச்சுருக்கிறேன் இன்னும் வெளியிடலை ஒரே ஒரு மும்பையில் ஒரே ஒரு நான் அவனுடைய நிறுவனத்தினுடைய ஆப்ரேஷனில் மட்டும் அந்த கணக்கில் அப்படி இப்படி மாற்றி ஃபண்டெல்லாம் மாற்றுறதுல மட்டும் முப்பது கோடி வரி ஏய்ப்பு செஞ்ச உச்சபட்ச அறிவாளிங்க அவங்க அவங்க வந்துட்டு இந்த நாடு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கினாங்களா கிடையாது கர்நாடக அரசு கர்நாடகா ஸ்டேட் அக்ரி ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி லா என்று ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி இந்த சந்தையில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இந்த சந்தையில் வாங்க வர்ற யாராக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் அந்த மினிமம் சப்போர்ட்டு ப்ரைஸுக்கு தான் வாங்கி ஆகணும் கூடுதலாக வாங்கிட்டு போவோம் ஆனால் குறைக்க முடியாது என்று சொல்லி சட்டம் போட்டு விட்டது பாஜக அரசு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பிஎஸ் எடியூரப்பா அரசு உடனே அவங்களுடைய ஏஜென்ட்டெல்லாம் வந்துட்டு கூடுதலாக நூறுரூபா கூட கொடுத்து வாங்குறான் இல்லாட்டி ஐம்பது ரூபா கூட கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்குது ஆனால் நூறுரூபா கூட கொடுத்துறா லேன்ஸ் என்ன சொல்லிட்டான் இவனுடைய குடவன் எங்கே இருக்குதோ அங்கே எடுத்தாந்து கொடுக்கணுமா டெலிவரி பண்ணணுமா அப்புறம் தான் வந்துட்டு அவர் துட்டை வந்துட்டு பேங்க்கில் போடுவாராம் அப்போ அந்த இடைப்பட்ட இடத்துல அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் என்ன வருது அது நீ தான் கொடுக்கணும் இதான்டா ரிலையன்ஸு இதான் புரிஞ்சுக்கங்க நீங்கள் யாருக்கிட்டையும் அதை பூ முடியாது ஒரு ஒரு விவசாயி வீட்லேயும் இன்றைக்கி ஒரு ஒரு படித்தவன் இருக்கிறான் அந்த படித்தவன் இன்றைக்கி அமெரிக்கா வரைக்கும் போயிட்டான் அதனால் நீங்கள் ஏமாற்றவே முடியாது மோடி இல்லை மோடியினுடைய தாத்தா வந்தாலே ஏமாற்ற முடியாது புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அதனால தான் நான் சொன்ன வரேன் விவசாயிகளே பேசுங்கள் இந்த குழுவோடு பேசுங்கள் வி மஸ்ட் ஹாவ் டு பிரேக் தி சைஸ் ஸ்டாண்டிங் வித் த ஜுடிஷியரி ஆஃப் திஸ் கண்ட்ரி இதற்கு மேலே ஜுடிஷியரி ஒன்றும் பண்ண முடியாது ஒரு குடுவை போட்டு நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை ஒரு பரிசீலனைக்கு உட்படுத்தி ஒரு அறிக்கையை பெற்று எது பாதை என்பதை காட்டு வெறும் இது கான்ஸ்டியூஷனல் இது வேலிடிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கறது ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி ஏன்னா இந்த இடத்துல இது இருக்குது அந்த இடத்துல அந்த உரிமை இருக்குது இந்த இடத்துல இந்திய ஒன்றிய அரசுக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட கட கடை கடைன்னு போயிட்டு அவ்வளோதான் முடிச்சு போயிட்டே இருப்பாங்க எனவே அதனால தான் என் கமிட்டின்னு ஒன்று அமைச்சு இந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டை வந்துட்ட உடனே இதன் மீது நமது வழக்கறிஞர்கள் பேசுவார்கள் அந்த அறிக்கையை பற்றி வாதாடுவார்கள் அதன் பிறகு எழுப்பக்கூடிய உச்ச நீதிமன்றம் எழுப்பக்கூடிய கேள்வி மிக மிக கடுமையானதாக இருக்க போகிறது ஏன்னா நீ சொல்லணும் இதுக்கில் யார்ரா பெனிஃபிஷியரி நாங்கள் சொல்லிடுவோம் இது ஃபுல்லாக கார்பரேட் பெனிஃபிஷியரி போன பிப்ரவரியில் தான் நீ வந்துட்டு இதற்கான சட்டத்தை கொண்டாந்த எது நூறு ப இன்னும் சட்டம் அனுமதி நூறு பர்சன்ட்டு அந்நிய நேரடி முதலடி எதில் வரலாம் ஃபுட் அண்ட் க்ரோசரியில் வரலாம் அந்த ஃபுட் அண்ட் க்ரோசரி மார்க்கெட் மட்டும் நாற்பத்தி மூணு லட்சம் கோடி கிராஸ் மெர்கன்டைல் வேல்யூ ஜிஎம்வி உடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடலாம் அது ஈஸி ஒன்னோட ஒன்று செயினாக்கா இது பண்ணிட்டு போனால் இந்த கொள்கை வகுப்பு இந்த திட்டம் இந்த பேச்சு இந்த சட்டம் இதெல்லாம் எங்கேது வந்தது யாருக்காக வந்ததுன்றது பட்டவர்த்தனமாக்கிவிடும் எனவே இந்த நாடு தனது தலையெழுத்தையும் தனது பொருளாதார மூலத்தையும் அந்த பொருளாதாரத்தினுடைய அடிப்படையாக திகழக்கூடிய விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்ற விவசாயிகளே முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் போராட்டத்தின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் உரிய பலனை தர வேண்டுமென்றால் இந்திய உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு அமைத்துள்ள இந்த குழுவை மானசீகமாக வரவேற்றிருக்கிறார்கள் நமது விவசாய சங்கங்களினுடைய தலைவர்கள் ஆனால் அதற்கு கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளித்து அவர்களுக்கு உரிய வழிகாட்டுதலையும் தந்து அதன் மூலம் ஒரு சிறந்த அறிக்கை இந்த நாட்டு மக்களுக்கு இந்த சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிக்கைக்கு உதவ வேண்டும் அப்படி உதவுவதன் மூலம் ஒரு தீர்வுக்கான பாதை திறக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்